அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த பயிற்சியில எடுக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் உரம் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இந்த விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக திரு முருகேஷன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு வேளாண் துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கூட நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம கூட உயிரோட பயன்பாடுகளை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து உயிர் உரங்களை பத்தி நம்ம பயிற்சி எடுக்க போறோம். இந்த உயிர் உரங்களுடைய பயன்பாடுகள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு செய்தியை சொல்றேன். கடல்ல வந்து ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது கடல் நீர்ல எப்போதுமே தண்ணியில வந்து ஆக்சிஜன் இருக்கும், அதுல கடல் நீர்ல ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தையே கட்டி காக்குறது வந்து கடல் நீர் தான். ஏன் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய கடல்ல சுவாசம் வேணும். அந்த சுவாசத்துக்கு வந்து முக்கியமான பங்கு உள்ளது வந்து அந்த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஆக்சிஜன் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஆக கடல் வாழ் உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகமே வந்து இயக்க நின்றோம். ஏன் அப்படின்னா நம்ம மனித கழிவுகள்ல இருந்து அனைத்து கழிவுகள்லையும் மற்ற தாவர கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி தரக்கூடிய ஒரே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடல் தான். ஏன்னா கடல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு உயிரினங்கள் வாழுது. அவ்வளவு உயிரினங்கள் வாழ்ந்தாதான் நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய நம்ம மாதிரி உயிரினங்கள் நல்லா வாழ முடியும். ஏன்னா இது வந்து போன வாரம் ஆய்வுல சொன்ன ஒரு கட்டுரை. இது நான் பத்திரிகை அதாவது டிவில பார்த்த நியூஸ் இது. எதுக்காக வந்து இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மனிதன் நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொன்னா இயற்கைங்கிற ஒண்ணு முக்கியமான ஒண்ணு. இந்த இயற்கை என்பது வந்து இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பல வகையில காரணங்கள் உண்டு. அதாவது யூரியா போடுறோம், பொட்டாஸ் போடுறோம், சூப்பர் பாஸ்பேட் போடுறோம், அது போக ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துறோம். இதெல்லாம் பயன்படுத்துறதுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் வந்து பண்படுமா அப்படின்னா கெட்டு போகுது. காரணம் என்ன அப்படின்னா தேவையான அளவு பயன்படுத்தினால் பரவாயில்லை. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தான் சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை விட்டுவிட்டு எக்ஸஸா வந்து சாப்பிட்டா என்ன ஆகும், மனிதனுடைய உடம்புல வந்து ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடும். அதை போலத்தான் இப்ப மனுஷனுக்கு வந்து உள்ள போயிடுச்சுன்னா நம்ம ஏதாவது வாமிட் பண்ணி கூட வெளியே வந்துடும், வேற ஏதாவது கூட வந்துடும். ஆனா நிலத்துல போட்டது எப்படி வரும், வராது. அதனாலதான் நிலத்தை வந்து முதல்ல செம்மைப்படுத்தணும். அப்படி செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இதே மாதிரி யூரியாவோட அளவோ பொட்டாசோ இது மாதிரி செயற்கை ரசாயன உரங்களை வந்து நம்ம கொடுக்க கொடுக்க நிலம் வந்து கடைசியாக மலட்டுத்தன்மை ஆயிரும். அப்ப நிலம் வந்து மலட்டுத்தன்மை ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் தரையில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே ஒண்ணுமெல்லாம் போக வேண்டியதுதான். ஆனா இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது இயற்கையை புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உயிரினங்களை கண்டுபிடிச்சாங்க. இந்த உயிரினங்களை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகாயத்திலேயே இருக்கக்கூடிய, போன பயிற்சியில நான் சொல்லியிருக்கேன், ஆகாயத்துல இருக்கக்கூடிய தலைச்சத்தை எடுத்தாந்து கொடுக்கணும், அப்பதான் வந்து யூரியாவோட பயன்பாட குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மணிச்சத்து மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கரையாத நிலையில இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி எடுத்து திரும்ப கொண்டாடணும். இல்லைன்னா வேற வேற கெமிக்கல் படப்பட மண்ணு இறுக்கமாகி அதனுடைய உண்மையான தன்மைகள் போயிடும். அதுக்காகவும்
அப்புறம் பாத்தீங்கன்னா அதே போல பொட்டாசு. இந்த பொட்டாசு வந்து பாத்தீங்கன்னா போட 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 கீழே போய்கிட்டுதான் இருக்கும், மேல வராது. அப்ப இப்படியே போய்கிட்டே இருந்தா நிலம் ஒரு காலகட்டங்கள்ல அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய பெரும்பாலான விவசாயம் பாத்தீங்கன்னா நெல்லுதான். இப்ப நெல்லுடைய முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு அளவுக்கு வேர் போகும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நெல்லுடைய வேர் வந்து 25 சென்டிமீட்டருக்கு கீழே அது போகாது. அப்ப 25 சென்டிமீட்டருக்கு கீழே போகலைன்னு சொன்னா நம்ம போடக்கூடிய ரசாயன உரங்களை அந்த பயிர் எப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா கீழே போனது போனது தான். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் கீழே போக 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 என்ன ஆகும்னா ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு மண்ணு வந்து கெட்டே போயிடும். இது மாதிரி நிறைய இடங்கள கெட்டு போயிருக்கு. அப்ப திரும்ப அது மாதிரி மண்ணுகளை திரும்ப நம்ம வந்து உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது நமக்கு 1000 ஆண்டுகள் ஆகி போயிடும். அப்ப 1000 ஆண்டுகள்லாம் வந்து நம்ம விவசாயிகள் இப்பவே ஒரு 2 வருஷம் மழை இல்லாம போனாலே என்ன மழை பெய்யுது அப்படின்னு ஒரு விரைவில் என்ன பண்றாங்க, விவசாயத்தையே வந்து கைவிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி போகக்கூடாது, விரக்தியே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் விவசாயிகளை மீண்டும் விவசாயம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இது மாதிரி இயற்கை உயிர் உரங்களை பயன்படுத்துறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப நாங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயிகள், நாங்க வந்து இயற்கையில எல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இது மாதிரி உயிர் உரங்களை அவங்க பயன்படுத்துறது இல்லை. அதாவது குப்பை போடுறாங்க எல்லாம் செய்யறாங்க வைக்கிறாங்க, ஆனா அவங்கள பொறுத்தளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பை போட்டா போதும் அது வந்துடும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்த்தியான குப்பையா இருக்கணும், நேர்த்தியான குப்பையா இருக்கணும். நேர்த்தியான குப்பைன்னு சொல்றது வந்து நல்ல மக்க வச்ச ஒரு குப்பை, மக்க வச்ச குப்பையை போட்டுங்கன்னா சரியா போகும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து மாடோ ஆடோ போடுது அப்படின்னா அதை என்ன செய்யறாங்க கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் சேர்ந்த உடனே அப்படியே தூக்கிட்டு போய் வயல்ல கொட்டிடுறாங்க. இப்படி வயல்ல கொட்டும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சாணத்துல மிக அற்புதமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதுல ஒண்ணும் தலைச்சத்து. இந்த தலைச்சத்துவானது உங்களுக்கு தெரியும் யூரியாவை கையில வச்சா என்ன ஆகும், அப்படியே ஆவியாகி போயிடும், அப்படியே கரைஞ்சு ஆவி ஆயிரும். அப்ப அதே யூரியா தானே இதுலயும் இருக்கு சாணத்திலையும். அப்ப அந்த அப்படிப்பட்ட சாணம் வந்து மறுபடியும் ஆவியாகி போகுமா போகாதா? அப்ப அப்படியெல்லாம் ஆவியாகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை ஓப்பன்ல அப்படியே கொண்டு போய் கொட்டுறதுனால என்ன ஆகும்னா கடைசியில வெறுமன் வெறும் சக்கையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துற மாதிரி சூழலை இருக்கும். அப்படி இருக்கிறதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்ல நல்ல மக்க வச்ச குப்பைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும், பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தும். அதுவும் எந்த வகையிலுமே நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்ப இருக்கக்கூடியதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய மகசூல். ஏன்னா விவசாயம் சொல்றது வந்து நம்மளை பொறுத்தளவு ஒரு தடவைதான் பண்றோம், மானாவாரியை பொறுத்தளவு. இப்ப அதே போல ஆத்துக்கால்லையும் பாத்தீங்கன்னா இப்ப காவேரியிலையும் மற்ற வைகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த டேமை ஒட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் 2 போகமோ அல்லது 3 போகமோ பண்றாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்வாதாரமாக மிக மிக வாழ்வாதாரமாகவும் முக்கியமாகவும் இருக்கிறது வந்து இந்த ஒரு சீசன் தான். அப்ப அந்த ஒரு சீசன்லயுமே நம்ம சரியான அளவுக்கு சரியான நேரத்துல சரியான பக்குவத்துல விவசாயத்தை செய்யல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மகசூல் இழப்பு ஏற்படும். அப்படி மகசூல் இழப்பை ஏற்படுத்திட்டு என்ன செய்யறது, விவசாயத்து மேல நமக்கு நாமே நம்பிக்கை இல்லாம போயிரும், என்ன அதனால போட்டோம் நட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்காகத்தான் உயிர் உரங்களை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த பயிற்சியினுடைய முக்கியமானது. இப்ப நம்ம முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உயிர் உரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோஸ் பயிர் இல்லம். இந்த அசோஸ் பயிரத்தினுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துல 78% தலைச்சத்து இருக்கு. இந்த தலைச்சத்துக்களை வந்து இந்த நுண்ணுயிர்கள் கூட என்ன செய்யும், அப்படியே கொண்டு வந்து அந்த பயிர்களுடைய வேர்களில் வந்து கொடுத்துரும்.
அப்ப பயிர்களுடைய வேர்கள்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சத்தை அதை எடுத்துக்கிட்டு அந்த பயிரானது மிக அற்புதமாக வளரும். ஆக தலைச்சத்து என்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கன்னா, முதல்ல இலைய நிறைய உற்பத்தி பண்ணும், அந்த இலையிலையும் பச்சையத்தையும் உருவாக்கி கொடுக்கும். பச்சையம் எப்படி உருவாகுது, சூரிய வெளிச்சத்தோட சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அதை கிரகிச்சுக்கிட்டு பச்சையத்தை உண்டு பண்ணுது. அப்ப அந்த வேலையை செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்கு வந்து இந்த அசோஸ் பயிரிடம் என்பது வந்து மிக அற்புதமாக செயல்படுத்துது. இப்ப இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேளாண் துறையில வந்து அசோஸ் பயிரிடம் அப்படிங்கறது ஒண்ணு தனியாவே இருக்கு. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிலக்கரி தூளோட வச்சிருந்து கலந்திருந்து அதுக்கப்புறம் நேரத்துல கொண்டு போய் ஒரு குப்பையில கலந்து போட்டு செஞ்சுக்கிறலாம் அப்படி வச்சிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாக்கெட்டா கொடுக்கும்போது விவசாயிகளால எடுத்துக்கிட்டு போக முடியல. நாங்க இப்ப இவ்வளவு கொடுக்குறீங்க, நாங்க எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கல. இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு வர்றாரு அப்படின்னா அது பக்கத்துல வேளாண்மை துறை இருக்குன்னா அந்த வேளாண் துறையில போய் கேட்டுட்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கும் போது அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, வயல்ல போடுறவங்க போடுவாங்க. அப்ப போடும்போது அவங்களுக்கு எடுத்துட்டு போறது சிரமமா இருந்துச்சு. இப்ப அதுக்கு பதிலாகத்தான் உங்களுக்கு திரவ வடிவமாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த திரவ வடிவம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 6.5 லிட்டர் அளவுல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த 6.5 லிட்டர் வந்து நீங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க இப்ப வேளாண் துறையில ஒவ்வொரு திட்டத்திற்குமே மானியம் உண்டு. அந்த மானியத்துல வந்து நிச்சயமாக உயிர் உரங்கள் சேர்த்து கொடுப்பாங்க. இல்லைங்க இதோட இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் அப்படியாவது போய் நிலத்துல கொண்டு போய் போட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை கொடுக்கறது. ஆனா உண்மையாகவே இயற்கையை விரும்பக்கூடிய நல்ல பயன்களை எதிர்பார்க்கக்கூடிய விவரம் தெரிஞ்ச விவசாயிகள் மட்டும்தான் இதை வாங்குறாங்க. மீதவங்க யாருமே வாங்குறது இல்லை. அப்ப நாங்க அதாவது வேளாண் துறையிலேயே கொடுத்தா கூட இவங்க ஏதோ விற்க முடியல போல இருக்கு, அதனால எங்கள்கிட்ட தள்ளி விடுறாங்கன்ட்டு பத்திரிகையெல்லாம் போடுறாங்க. நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க பத்திரிகையில வேளாண் துறையில வந்து இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நோய் போகணும்னு சொன்னா கசப்பான மருந்த கட்டாயமாக கொடுத்துதான் அதை சரி பண்ண வேண்டியது இருக்கு. அது போலதான் இதை போல எத்தனையோ விழிப்புணர்வுகள் வந்து விவசாயிகள் மத்தியில கூட்டம் போட்டு சொன்னாலும் கூட விவசாயிகள்கிட்ட போதிய அளவுக்கு வந்து இன்னும் வரவேற்பில்லை. அது காரணம் என்னன்னா, இப்ப வரைக்கும் அவங்க உடனே எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீங்க யூரியாவை போட்டீங்கன்னா உடனே அது பச்சையா காட்டும். இந்த அசோஸ் பயிரில் வந்து அவளை எடுத்த உடனே பச்சையா காட்டாது. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுது. அதுக்கு வந்து நம்ம காரணம் கிடையாது, இது மண்ணுக்குள்ள இருக்கணும். ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தரையில ஒண்ணுமெல்லாம் போயிடும். ஆனா இந்த அசோஸ் பேரளமானது மண்ணுக்குள்ள இருக்கும்போது பழுகி பெருகிக்கிட்டே இருக்கும். எல்லா உயிர் உரங்களும் பழுகி இந்த மண் இருக்கிற வரைக்கும் மண்ணோட இணைஞ்சு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களோட இருந்து பழுகி பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க மண்ணை வந்து வளம் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அற்புத சக்தி படைச்சது வந்து இந்த உயிர் உரம். இதுல குறிப்பா அசோஸ் பேரளத்தோட முக்கியமான வேலை இதுதான். இப்போ தலைச்சத்தை வந்து ஆகாயத்துல இருந்து எடுத்துக்கொண்டா வந்து அதனுடைய வேர்கள்ட்டையே அது கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா, அது பேரே வந்து பாக்டீரியாவானது பாஸ்போ பாக்டீரியா. பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிச்சத்தை தரக்கூடியது. இந்த பாஸ்போ பாக்டீரியாவோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல நெல்லுன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 50 கிலோ டிஏபி போட்டிருப்பாங்க. அது மாதிரி டிஏபி போட்டு நடும்போது என்ன பாத்தீங்கன்னா, எல்லாமே 50 கிலோ போடுறோம் அப்படின்னா 50 கிலோவுமே ஒரே நேரத்துல பயிர் எடுத்துக்கணுமா? இல்ல. அதே போல டிஏபி ஒரே நேரத்துல கரையாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது கரையும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கரையும் போது நம்ம தண்ணி விடுறோம் பாத்தீங்களா, அப்ப தண்ணி விடும்போது என்ன ஆகும், இஞ்சது இல்ல அப்படி தண்ணி குறையுது இல்ல. அப்ப தண்ணி நிலத்துல இருக்கும்போது கரைஞ்சு கரைஞ்சு கீழே கீழே போய்கிட்டே இருக்குமா? அப்ப கீழே போகும்போது கொஞ்சம் சத்துக்கள் கீழே போகத்தான் செய்யும். அப்ப பயிர்கள் வந்து அதே மணிச்சத்தை அது அதிகமா
எடுத்துக்கிற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது எடுத்தது போகிறதுக்கு மீதம் இருக்கும். அந்த மீதம் இருக்கிறத வந்து என்ன ஆகும்னா, திரும்ப 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 ரசாயன உரங்கள் மேல போட 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 வேதி வினைகள் உருவாகி மண்ணை வந்து கெட்டித்தன்மையாக ஆக்கிவிடுவோம். அப்ப மண்ணை கெட்டித்தன்மை ஆனவுடனே உழுகும் போது கட்டி கட்டியாவே வர ஆரம்பிச்சிடுவோம். இதுல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம நிலத்துல வந்து இயற்கை தன்மை வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உழுகும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா உழுகு பொழப்பொழப்பொழப்பு வரும்போது வந்துச்சு அப்படின்னா, நம்ம மண்ணு வந்து நல்லா ரசாயன உரங்கள்லாம் போட்டிருந்தாலுமே கூட ஒரு அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இது வந்து மண்ணு வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உழுகும் போது நிறைய கெட்டி கெட்டியா இருந்துச்சுன்னா அல்லது கட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்த ரசாயன உரங்கள் எல்லாம் வேற வேற வேதி வினைகளை மாறி அது வந்து கெட்டி கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னே நம்ம உணர்ந்துக்கலாம். அப்ப இதையெல்லாம் பாத்தீங்கன்னா, இது போல அந்த மணிச்சத்தை கீழே இருக்கிற மணிச்சத்தை அப்படியே கரைச்சு கொண்டு வந்துட்டு அதையும் வேர்க்கு பக்கத்துல தரக்கூடிய அற்புதமான வேலையுமே என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்போ பாக்டீரியா செய்யுது. இவ்வளவு அற்புதமான வேலை செய்யக்கூடிய பாஸ்போ பாக்டீரியாவை நம்ம கேட்டு வாங்கறது இல்லை. நான் திரும்பவும் அதே நான் சொல்றேன், ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களை ஆர்வப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் மட்டுமல்ல நம்மளை போல வேளாண்மை தெரிஞ்சுக்கிட்டவங்க கூட, அதை வேளாண்மை செய்யாம இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா கேட்கிறவங்க கூட அந்த விவசாயிகிட்ட ஊக்கப்படுத்தணும், இதனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் சொல்லணும். அதே போல பொட்டாஷ் பாக்டீரியா, இப்ப பொட்டாஷ் பதிலாக பொட்டாஷ் பாக்டீரியா வந்துருச்சு, அதுவும் இதே போலதான் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாஷை வந்து கரைச்சி எடுத்து கொண்டாந்து நமக்கு வேறு வழியாக கொடுக்க ஆரம்பிக்குது. இது போலதான் அதாவது இதரங்கள்லாம் இருக்கு, இது வந்து தலைமுடி சாம்பல் போகிறதுக்க பிற பயிர்களுக்கும் வந்து வேற வேற இருக்கு, அசோஸ்பிரம் இதரம், பாஸ்போ பாக்டீரியா இதரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சிலது வந்து நெல்லுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது வந்து கடலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமா இருக்கும் இந்த பாஸ்போ பாக்டீரியா எல்லாம். நீங்க நல்லா பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். அதே போல கரும்புக்கு வந்து அசட்டோ பாக்டர், இந்த அசட்டோ பாக்டர்ங்கிறது வந்து கரும்பு போல பயிர்களுக்கு வந்து மிக அற்புதமாக இருக்கும். அசோஸ் பயிர்களையும் பாஸ்போ பாக்டீரியாவும் கலந்தது அது. அப்ப இது ரெண்டுமே ஒருங்கி அமைச்ச ஒரு இயற்கை திரவ உரம், இதையும் நீங்க பயன்படுத்தும் போது கரும்பு ரொம்ப அற்புதமாக வர ஆரம்பிக்கும். சரிங்க, இப்ப இதெல்லாம் வந்து உயிர் உரங்களுடைய பெயர்கள் மட்டும் சொல்லியாச்சு. இப்ப இத போல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தென்னை விவசாயம் வச்சிருக்கவங்கலாம் பாத்துருப்பீங்க, தென்னையில வந்து நிறைய குறும்பைகள் கொட்டும், குறும்ப கொட்டும். இந்த குறும்ப கொட்டுறதுக்கு வந்து முக்கியமாக காரணம் வந்து மூணு முக்கியமான காரணங்கள், தண்ணி சரியா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த குறும்பைகள் கொட்டும், வறட்சியினால கொட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மணிச்சத்து பற்றாக்குறையாக இருந்தால் குறும்ப கொட்டும். மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல தென்னையை பொறுத்தளவு வந்து போரான் அப்படின்னு வந்து ஒரு சத்து பற்றாக்குறையா இருக்கும். அந்த போரான் சத்து பற்றாக்குறையா இருந்தாலும் இது கொட்ட ஆரம்பிக்கும். ஆக நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு வந்து நிச்சயமா நமக்கு நேரம் கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உயிர் உரங்களை வாங்கி உங்க மரத்தை பாருங்க, இது பச்சையா இருக்கா, மரம் எந்த அளவுக்கு பச்சையா இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய வேலைகள் வந்து வேகமா செய்யும். ஏன்னா பச்சை இருக்க இருக்க அதனுடைய வேலைகள் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா பச்சையை குறையும் போது அதனுடைய பங்கு வந்து மிக மிக குறைவு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ரத்தத்துல வந்து சோகம் வருதுன்னா என்ன ஆகும், ரத்தத்துல போதிய அளவுக்கு ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னு சொன்னா புஷ்கா அப்படியே நல்லா வேலை செய்ய முடியும். ஹீமோகுளோபின் குறையும் போது என்ன ஆகும், சோகை ஏற்படும், ரத்த சோகை ஏற்படும். அப்ப ரத்த சோகை ஏற்பட்டா என்ன ஆகும், நம்ம உடம்புல இருந்துட்டு எந்த வேலையும் செய்யறதுக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். இது போலத்தான் இந்த முக்கியமான மூன்று உரங்களும் வந்து அங்கே இல்லை அப்படின்னா சென்னை வந்து மிக பாதிப்பு ஏற்படும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், இந்த அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இதுல வாங்கி நீங்க பயன்படுத்தலாம்.
அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா வந்து நம்ம சென்னையிலே கூட நல்ல மகசூல் இருக்கலாம். இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே இது பயன்படும். சரிங்க, இத வந்து எப்படி வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி பண்றது? விதை நேர்த்திங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்கும் எளிய ஒரு மெத்தட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எளிய விதை நேர்த்தி இப்ப நாங்க விதையிலதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, விதையில பண்றத வந்து ஒரு சிலருக்கு வந்து மிக அற்புதமான தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து இப்போ முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் பாஸ்போர்ட் ஃபேக்டரியா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கரித்தூளோட கலந்து வந்துச்சு. அப்ப என்ன வச்சாங்க, விதையோட வடிகஞ்சி ஆர்க வடிகஞ்சி ஊற்றிக்கிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்டு விதைச்சு விடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக இப்ப நம்ம நேரடியாகவே அதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரவ உரங்களை எல்லாம் நம்ம குப்பை நல்ல மச்ச குப்பை வச்சிருக்க பாத்தீங்களா, மச்ச குப்பையிலேயே நம்ம கலந்து வச்சிருக்கலாம். இப்ப மச்ச குப்பையில ஒன்றே நீங்க கலந்து நீங்க எந்த அளவுக்கு நிழல்ல போட்டு வச்சிருக்கீங்களோ அதனுடைய அளவு வந்து வலிக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இப்ப குப்பையோட வச்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு போடுற குப்பை இன்னைக்கு இன்னைக்குதான் கொஞ்சோண்டு குப்பை இருக்கு, அந்த குப்பையில கொஞ்சோண்டுதான் இருக்குது, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கொஞ்சமா இருந்தாலும் நீங்க மேலும் போட 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 இந்த உயிரினங்களா மண்ணுக்கு அடியில் இருந்துட்டு அது வலிக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எடுத்த உடனே என்னால இதுவே செய்ய முடியல, அதை வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குப்பையோட கலந்து நீங்க பயன்படுத்தலாம். இல்லைங்க, அடுத்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நெல்லாம் நாத்து விடுறீங்கல்ல, இப்ப நாத்தை பறிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அண்டாவில தண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க, ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி அளவு பயன்படுத்தணும். கூட போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, கூட போட்டா ஒண்ணு பண்ணாது, நமக்கு காசு குறையும், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து லிட்டர் கணக்கா ஊத்துனா கூட உயிர் உரங்கள்னால எந்த விதமான தீங்கும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க, அப்போ 100 மில்லி அளவுக்கு இந்த அசோசியேஷன் ஊத்திக்கிறலாம், பாஸ்போபேக்டரியா ஊத்திக்கிறலாம். இதெல்லாம் ஊத்திக்கிட்டு அதுல ஒரு 10 நிமிஷம் அந்த நாத்தை எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சிருந்து அப்படியே நட்டு பாருங்க, நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த மகசூல் நல்லா கிடைக்கும். வெறும் 10 நிமிஷம். அப்ப என்ன ஆகும், இது மாதிரி திரவத்திலேயே கலந்து அப்படியே முக்கி 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 நெல் நட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய பயன்பாடானது 100% போய் நிலத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இல்லைங்க நான் வாங்கிட்டேன் உடனே நான் வந்து அப்படியே எனக்கு செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்பைகளில் பயன்படுத்தி நல்லா பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நிழல்ல வச்சிருந்து தான் போடணும். அது மாதிரி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படும், அது நல்ல வேலை செய்யும். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த உயிர் உரங்களை வந்து நீங்க பயன்படுத்த உங்களுடைய நிலமானது மிக மிக அழகா பண்படும். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கெமிக்கல் அதாவது ரசாயனங்கள் இருந்தாலும் கூட அது நிலங்கள் மாற்றப்பட்டு திரும்ப ஒரு வளமுள்ள மண்ணா மாறும். அதனாலதான் இந்த உயிர் உரங்களை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தி விதை நேர்த்தியும் செஞ்சு நீங்க நல்லா பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி உளுந்து, அதே மாதிரிதான் உளுந்து எல்லாம் பயன்படுத்தீங்க, உளுந்து பயன்படுத்துறீங்க, அதாவது வேற ஏதாவது சிறுதானியங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுலயுமே கூட இதே போல தண்ணி நிறுத்தி கொஞ்சோடு தண்ணியில கலந்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கூட நீங்க பயன்படுத்தலாம். அப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த உயிர் உரங்கள் வந்து விதைகள்ல போய் ஒட்டிக்கிட்டு மண்ணுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஆக மொத்தம் மண்ணுக்குள்ள அது போகணும். அது வரைக்கும் நம்ம பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதனுடைய வீரியத்தன்மையானது குறைய ஆரம்பிக்கும். ஆக வேளாண் துறையில நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது அதை கொடுத்தாங்கன்னா மனம் உவந்து வாங்குங்க, வாங்கி என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம். அதே போல இப்ப ஒரு சிலர்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நல்ல நெல் வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல அப்பதான் போய் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல போய் ஏதாவது வாங்க போகல அந்த பொருள் கொடுக்குறாங்கன்னா, தண்ணி ஓடையில தண்ணி விடுறோம் பாத்தீங்களா,
பரப்பு அந்த கொஞ்சம் வாய்க்கால்ல, வாய்க்கால்ல ரெண்டு பக்கம் குச்சியை ஊட்டிட்டு நடுவுல குறுக்கால ஒரு குச்சியை ஊட்டி ட்ரிப் ஏத்தின மாதிரி அதுல சொட்டு சொட்டா வடிய விடுறாங்க. அப்படி சொட்டு சொட்டா தண்ணி வடியும் போது பாத்தீங்கன்னா அதுவும் போய் எல்லா பக்கமும் போய் சார்ந்துக்கிறது. அப்ப இப்படியும் ஒரு சில விவசாயிகள் செய்யறாங்க. அதே போல நம்மள்டதான் உரம் இல்லை, அடுத்தது சொல்ற எந்த குப்பை இல்லை, அந்த குப்பையில ஏதாவது வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போங்க, நகராட்சியில வந்து நிறைய குப்பைகள் கிடைக்குது, இல்ல கம்போஸ்ட் நிறைய கிடைக்குது. அதே போல உங்க வீட்டுல வந்து மண்புழு உரம் தயாரிச்சிருந்தீங்கன்னா மண்புழு உரத்தோட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி எல்லாம் பயன்படுத்தி ஒரு சும்மா ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு நீங்க கொண்டு உங்க வயல்ல போடுங்க. நிச்சயமாக லேட்டா தான் வந்து அதனுடைய பயன் தெரியும், ஆனா அது நிலையான பயன்பாடா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இயற்கையாகவே நம்ம நிலத்தை கெடுக்காத உண்மையான ஒரு உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமா விவசாயத்துல நல்ல லாபம் அடையலாம்னுட்டு நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேற ஏதாவது பொதுவா விவசாயத்துல சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அதே மாதிரி உயிர் உரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கேட்கலாம். நன்றி. நன்றி சார், நிறைய விஷயங்கள் உயிர் உரம் பத்தி தெளிவா சொன்னீங்க. எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும், எந்த உரத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். உயிர் உரங்கள்னு சொல்லிட்டு அக்ரி ஆபீஸ்ல போனாலே கொடுத்துடுறாங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு தோரை வாங்க போனாலையோ, ஏதாவது ஒரு பொருள் மானியத்துல வாங்க போனாலையோ உயிர் உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாட்டில் எடுத்து அவங்க கையில கொடுத்துடுறாங்க. ஆனா அது எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு அதை பயன்படுத்தணும்னு தெரியாம, இப்ப நெல்லுக்குன்னா எவ்வளவு அளவு போடணும்னு கூட தெரியாம அவங்க கொடுத்தாங்க, நான் ஊட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வந்து போடுறாங்க. அதனால பயிருக்கு இப்ப அளவு மீறி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஒரு 1/2 ஏக்கர் தான் இருக்கும், அவங்க 2 லிட்டர் எத்தனை வந்து போட்டுடுறாங்க. அதனால ஏதாவது பாதிப்பு வருமா சார் அந்த பயிருக்கு நெல்லுக்கு? நிச்சயமா சொல்றேங்க, இப்ப வந்து உயிர் உரம் தான். உயிர் வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஒரு கண்ணு டன்னா கொட்டினா கூட நிலத்துக்கு எந்த வித ஒரு துளி கூட சேதம் வராது, லாபம் தான் அடையலாமே தவிர நட்டம் அடைய முடியாது. கொஞ்சம் தயவு செய்து கேள்வி கேக்குறவங்க எந்த ஊரு உங்க பேரை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. குடியிருக்க மாட்டேன் சார், என்னோட பேர் சத்தி. என்னங்க சத்தியாவா? ஆமா சார். எந்த ஊருங்க? குடியிருக்கம் சார், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூரா? ஆமா சார், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். சரி சரி, சந்தோஷம். இப்ப கூட வேலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது கிடைச்சிதே, நீங்க வாங்குனீங்களா விவசாயத்துறை மூலமா வந்து பசுந்தால் உரம், சனப்போ தக்கப்போட கொடுத்தாங்களே, அதெல்லாம் நீங்க வாங்குனீங்களா? எங்களோட குடியாத்தம் டிஸ்ட்ரிக்ட், குடியாத்தம் வட்டாரத்துல கேட்டுட்டு இருக்கோம், இன்னும் வரல அந்த ஆர்டர், இன்னும் வரல, வந்தா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சார். அதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக 1 ஏக்கருக்கு 100 கிலோ வாங்கி வீசி எறிங்க, மிக அற்புதமா உங்க மண்ணை மாத்திடலாம், இயற்கை உரம் நல்லா கிடைக்கும். சரிங்க, நன்றி. ஹலோ, சொல்லுங்க. வணக்கங்க சார், நான் காசிநாதன் பேசுறேன், செங்கல்பட்டு மாவட்டம். சொல்லுங்க சார். சார், இப்போ இந்த உயிர் உரங்கள் பத்தி சொன்னீங்க சார், இந்த பாஸ்ட் பாக்டீரியா சோசியல் சொன்னீங்க, எல்லாத்தையும் கலந்து போடலான்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு இது இருக்கு இல்லைங்க சார், பயோ பெஸ்டிசைடு இருக்கு, பயோ பங்கசைடு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க சார், அதையும் இதனோட கலந்து போட முடியுமா சார்? அதாவது பயோ பெஸ்டிசைடு இல்ல, பயோ பெஸ்டிசைடு வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கேப் வேணும், ஒரே நேரத்துல சாப்பாடும் மருந்து சாப்பிட முடியுமா? ஓகே ஓகே, எல்லாமே உயிரி தானே, அதுக்காக சொல்ல இல்ல 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 உயிரினங்கள் தான் எப்படி சொல்லல, பட் என்னன்னா இதனுடைய வேலைகள் வந்து வேற, அதனுடைய வேலைகள் வேற. பயோ பெஸ்டிசைடு வந்து பூச்சிகள் விழுந்தால் மட்டுமே அதை பயன்படுத்தணும். அதாவது போல பூச்சிகளை வந்து நிச்சயமா வந்து பூச்சி வந்து வயல்ல இருக்கணும், அப்படி பூச்சிகள் இருந்தால்தான் விவசாயத்துல பிற உயிரினங்கள் வாழ முடியும்.
பூச்சிகள் பத்தி சொல்லுவோம். சரிங்க சார். இல்ல அதெல்லாம் கலக்கக்கூடாது. பாக்டீரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தலைமுறை சாம்பிள் தரக்கூடிய உயிரினங்கள். இதெல்லாம் ஒற்றுமை ஒரே மாதிரி வேலைகளை செய்கிறது. அது வந்து பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. அதை வந்து இதை சேர்க்கக்கூடாது. சரிங்க சார். ஆனா இப்ப இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குதுங்க சார், அது வந்து இந்த போரான் போரான் பாக்டீரியா இருக்கு, அது வந்து இந்த உயிர் உரத்தோடய கலந்து பண்ணலாமா? செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதை வந்து தனியாக தான் பயன்படுத்தணும். சார் நம்ம சொன்னால இது வந்து தலைமணி சாம்பிள்ங்கிறது கொண்டு வர்றது. மைக்ரோ நியூட்ரியன்ட் நிலத்துல இருக்கக்கூடிய சத்து பற்றாக்குறை. இதான் சேர்க்கவே வேண்டாம். செய்யலாம். எப்பன்னா இது இது கொடுத்து ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தாராளமா கொடுக்கலாம். தப்பு இல்ல. ஓஹோ சரி சரி சரி. உள்ள செட் ஆகி ஒரு 10-12 நாள் கழிச்சு நீங்க வந்து மேல அற்புதமா பண்ணலாம். சரி சரி. நாங்க என்ன பண்றோம்னா சார், இப்போ இந்த இது இந்த மூணு இது உரத்தையும் பிளஸ் வந்துட்டு இப்ப போரான் சத்து மாங்கனீஸ் சத்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய இதுல வயல்ல வந்து பற்றாக்குறை இருக்கு. என்ன பண்ணணும்னா இப்ப ஜீவாமிரதம் எல்லாம் விடுறோம் நாங்க. விடும்போது என்ன பண்ணோம்னா இதுவும் சேர்த்துட்டுதான் வந்து கலந்து விடுறோம். அது இப்போ அது மாதிரி விடுறதுனால என்னன்னா நம்மளுக்கு வந்து லேபர்ன்றது ஒன்று, நம்மளுக்கு வந்து ஒரே டைம்லயே வந்து எல்லா சுத்தம் போயிடுதுன்ற மாதிரி நினைச்சிட்டு பண்றோம். இல்லை 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 அது செய்யக்கூடாது சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. முதல்ல நமக்கு மருந்து நோய் நோயை தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் நல்லா வேலை செய்யிருக்கோம். அந்த நேரத்துல நம்ம உங்களுக்கே தெரியும், பொதுவா வந்து மாத்திரை வந்து சாப்பிடாது சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தன்மை அதிகமாகும், இதனுடைய நம்ம தாங்க முடியாம வாய்ப்பு வரும், ஒரு சிலருக்கு மயக்கங்கள்லாம் வரும். அத போலதான் நிலம் என்ன பேச. ஓகே, அப்ப வந்துட்டு நம்ம உயிர் தர இது உயிர் உரத்தை போட்டுட்டு ஒரு 15 நாள் கழிச்சுட்டு நுண்ணுயிர் மாதிரி அதுக்கப்புறம் நீங்க தாராளமா செய்யலாம். ஓகே, அது வந்து கம்பைன் பண்ணி போடலாம். இப்ப போரான் மாங்கனீஸ் பருப்பு இந்த மூணு வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் உரத்தோட சேர்த்ததா சார்? அதை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே சரி. நீங்க வந்து எதுக்கு அதை போய் பயன்படுத்துறீங்க? சென்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து போரான் தானே? ஆமா ஆமா. ஏன் மாங்கனீஸ் எல்லாம் சேர்த்துக்கிறீங்க? இல்ல இல்ல, போரான் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சத்தும் அந்த போரான் சத்தும் கம்மி நம்மளுடைய இதுல. தென்னை மரத்து கேக்குறீங்களா? தென்னைக்கு இல்ல, வயலுக்கே சொல்றேன். நெல்லு போடும் போது அது மாதிரி பண்ணும் போது என்னுடைய நல்ல ஒரு விவசாயம் இருந்தா நிச்சயமா ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய மண்ணை நீங்க பரிசோதனை பண்ணிக்கல. மண் பரிசோதனைக்கு என்ன 20 ரூபா தானே? வெறும் 20 ரூபா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ ஆய்வு செலவு பண்றீங்க. வெறும் 20 ரூபா ஒரு மண் பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அக்யூரேட்டா நீங்க பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அது அது வந்து அந்த மண் பரிசோதனை பண்ணும்போது 2-3 நுண்ணுயிர் பற்றாக்குறை இருக்குது, அந்த நுண் சத்து பற்றாக்குறை இருக்குது. எங்களுடைய இதுல பொதுவா பாத்தீங்கன்னாலே வந்துட்டு இந்த அயன் சத்து கம்மி, இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் போட சொல்லுவாங்க, சல்ஃபேட் போட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பழமரங்கள்லாம் வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் இந்த போரான் சத்து கம்மியா இருக்கு.
அதனால என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்துட்டு இந்த ரெண்டு மூணு இது வந்து சேர்த்துட்டு அந்த பாக்டீரியா விட்டுறோம். இல்ல என்ன அப்படின்னா, பழமரங்களை நிச்சயமாக போரான் டெபிசிட்ஸ் வரும். இப்ப நீங்க கொய்யாவெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும், கொய்யாலாம் பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த காயே வந்து ஒழுங்கான ஷேப்ல வராது. ஆமா, அப்படித்தான் வரும். அதே போல சொல்ற மாதிரி இப்ப போரான் பார்த்தா கூட தென்னையில இருந்துச்சு சொன்னா சோடக்காய் விழுகும். ஆமா ஆமா ஆமா, அது நல்லாவே தெரியும் சார். ஆமா, சோடக்காய் விழுகும், உதிர்ந்து உருப்பு விழுகும். இதெல்லாம் வந்து போரானுடைய குறைபாடு இருக்கிறதுனால. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துறையிலேயே அங்கதான் இல்லைன்னா கூட நம்ம வயலத்துல சொன்னா கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. வேளாண் துறையிலிருந்து அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து உங்க ஏரியால கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்ல எங்களுக்கு எக்ஸஸா தேவைப்படுது வேற எங்கேயாவது வாங்கி பார்த்துனா கூட நிச்சயமா அவங்க வந்தாங்க வாங்கி கொடுவாங்க. அதெல்லாம் கிடைக்குது சார், ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, கிடைக்குது. பிரைவேட்லயும் கிடைக்குது. இல்ல பிரைவேட்டுக்கு வேணாம், இங்க கவர்மெண்ட்ல இருக்கும் போது மானியத்துல கிடைக்கணும். அதுவும் ஆமா, அதுவும் தான் கிடைக்குது சார். அது அது இல்லாத வாங்கி தரேன். சரி சரி, சனப்பையை தவிர பசுந்தாள் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தக்கப்புண்டு வித்தியாசம் இருக்கும் சார். அதாவது தக்கப்புண்டு, அதாவது மூணுக்குமே மூணு விதமான குணாதிசயங்கள். ஈஸியா கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா செஞ்சிருக்கீங்க. சப்போஸ் வந்து சனப்பூ தக்கப்பூடோ இல்ல பொறிஞ்சி இருக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள இருக்கக்கூடிய பயிர் வகை பயிர்கள் இருக்கும் பாத்தீங்களா, உளுந்து தட்டப்பயிறு மொச்சை இதெல்லாம் நீங்க பறவை போட்டுக்கிட்டா அப்படியே வந்து தரம் முழுவதுமே படந்துடும். படந்து போடுறதுல என்ன பண்ணா, ஒரு இங்க கீழ இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கலையும் வரவிடாமே பண்ணிடும். அவருடைய வேர்கள்ல வந்து நுண் உயிர்கள் அதிகமாகி அந்த முடிச்சுகளை பயன்படுத்திக்கிறோம். பலதானியத்தை விளைச்சு விட்டு அதை மடக்கி விட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும். அப்ப வந்து பயிர் வந்து மிக அற்புதமாக வளர ஆரம்பிக்கு. சரி சரி, நன்றி. சார் நம்பர் கொஞ்சம் இதுல போட முடியுமா சேட்ல? 99 சொல்லுங்க சார். 43 33 33 11 91 ஓகே, கான்டெக்ட் பண்ணுங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இயற்கையில நிறைய சந்தர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் உங்களுக்கு சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். சரிங்க சார், நான் அவசியம் நான் உங்களை கால் பண்ணுங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். வேற யாருக்கும்? ரமேஷ் சார், நீங்க கையெழுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, நீங்க ஏதாவது கூட கேள்வி கேக்குறீங்களா? ரமேஷ் சார்,
சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி உயிர் உரங்கள்லாம் நம்ம வாங்கி விதை ரீதி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல சார். இப்போ நிறைய விதைகள் வந்து நம்ம வீட்டுல இருந்து வச்சிருந்து பண்றது இல்லை, நிறைய கடைகள்ல தான் வாங்குறோம். அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க ஆல்ரெடி விதை ரீதி பண்ணித்தான் வச்சிருக்கோம், நீங்க அப்படியே போய் போட்டா போதும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், இல்ல நம்ம வீட்டுல போய் பண்ணலாமா, இல்ல அவங்க பண்ணி வச்சிருக்கதே போதுமானதா இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ விவசாயிகள் வந்து வீட்டு விதையை பயன்படுத்துறாங்களா கடையில வாங்குறாங்களாங்கிறது முதல் கேள்வி. இப்ப கடைகள்ல வாங்கிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த அட்டை ஒண்ணு இருக்கும், அந்த வந்து ரெண்டு விதமான ரகங்கள் அங்கே இருக்கும். ஒண்ணு வந்து F1 அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் 1 அப்படின்னு சொல்லி ஒரு விதையை வைப்பாங்க. இன்னொன்னு வந்து F2 அப்படின்னு சொல்லி ஒரு விதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் சைடுன்னு சொல்லி ஒன்றும் கிடைக்கும். இந்த மூணு விதமான விதைகள் இருக்கு. இதுல மேக்சிமம் F1ங்கிறது வந்து வேளாண் துறையிலதான் அதிகமா கிடைக்கும். இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா F2 அல்லது C அப்படிங்கிற சீடு தான் கிடைக்கும். அது மாதிரி அட்டையை வச்சே ஒரு விவசாயத்துல என்ன விதை வாங்குறதுல மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நீங்க அட்டையிலயே பார்த்தா தெரியும் இது என்ன மருந்து கலக்கப்பட்டது அப்படின்னே போட்டிருக்கோம். அந்த டேட்டாப்பு வந்து பார்த்துருப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லா விதமான ரசாயன மருந்துகளுக்குமே 45 நாளுக்கு மேல வீரியம் கிடையாது. அப்ப அந்த விதை வந்து எப்ப டேக் பண்ணாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த தேதியை கணக்கு வச்சு அதுல விதை நேர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே நமக்கு போதுமானது. அதாவது வெளியில வாங்கும் போது சொல்றேன், இல்ல விவசாயிகள் வந்து தான் சொந்த விதைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவுனியோ அல்லது சீரக சம்பாவோ அல்லது நாட்டு ரகங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்துறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து விதை தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த விதை தேர்வை பொறுத்தளவு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்ற மாதிரிதான் ஒரு ஏக்கருக்கு வந்து நாட்டு ரகம்லாம் 20 கிலோவுக்கு மேல பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா மற்ற ரகங்கள் ஒட்டு ரகங்களுக்கு வந்து இட அளவு வந்து மிக குறைச்சு, ஆனா நாட்டு ரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி மிக அதிகமா விடணும். இப்ப வந்து ஒட்டு ரகங்களுக்குலாம் வந்து செடிக்கு செடி வந்து 22.5 சென்டிமீட்டர் இருந்தா போதும், ஆனா இதுக்கு வந்து குறைஞ்சது 30 சென்டிமீட்டராவது இடைவெளி வேணும். ஏன்னா இதனுடைய தூர்கள் வந்து ரொம்ப அதிகமா கட்ட ஆரம்பிக்கும். அதே போல தூர் அதிகமா கட்டும் போது கிளையும் நிறைய, அப்படி கிளைகள் நிறைய உள்ளபோது அதிகமான இடைவெளி தேவைப்படுது. அப்ப இது மாதிரிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 லிட்டர் தண்ணியை ஒரு அண்டாவில வச்சுக்கிட்டு 1 கிலோ சாப்பாடு உப்பு இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடு கல் உப்பு, அந்த கல் உப்பு தான் போடணும். இந்த கெமிக்கல் சின்ன உப்பு போட கூடாது, ஏன்னா இதுவே ஏற்கனவே ரசாயன கலந்த உள்ளும். அதனால சாப்பாடு வல்லு உப்பு எடுத்துக்கிட்டு 1 கிலோ கலந்துட்டீங்கன்னா அந்த தண்ணி அடர்த்தியா இருக்கும். உடனே அதுல ஒரு கூட அந்த நம்ம சொல்லக்கூடிய 20 கிலோவோ அல்லது 30 கிலோவோ உள்ள கொட்டும் போது பாத்தீங்கன்னா, ஒரு கையை விட்டு ஒரு கலக்க கலக்கணும். கலக்கி ஒரு 5 நிமிஷம் கலக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா அப்படியே வந்து 3/4 பதல் 1/4 பதல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வெளியே போயிடும், வெளியே மிதக்கும், முழு நெல்லு மட்டும்தான் உள்ளுக்குள்ள போகும். அப்ப என்ன சொல்லணும், 5 நிமிஷத்துல இது மிதக்கிற நெல்லுகளை பூரா அள்ளி கொண்டு போய் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும். முழுசா உள்ள முட்டி கலக்கக்கூடிய நெல்லுல ஒரு நெல்லு கூட பதர் ஆகாது, ஒண்ணு கூட உழைக்காம இருக்காது, அதுதான் 100% உழைப்பு தரக்கூடியது. அதை வந்து அந்த மாதிரி விதைகளை நம்ம விதை தேர்வு பண்றோம். இது மாதிரி விதை நேர்த்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து நல்ல தண்ணியில வந்து 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவிடணும். அப்புறம் கழுவிட்டுதான் நீங்க இந்த உயிர் உரங்களை வந்து நீங்க அதுல விதைக்க விடுறீங்கல்ல, தண்ணிக்குள்ள ஊழ விடுறாங்கல்ல, அப்ப அந்த தண்ணிக்குள்ளேயே இத்தனை லிட்டர் தண்ணிக்குள்ள விடுறாங்களோ அது மாதிரி அளவுக்கு 1 லிட்டருக்கு 1 மில்லி அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ளேயே ஊத்திட்டு அதை அப்படியே சாக்கோட உள்ள வச்சா கூட அது விதை நேர்த்தி அவங்க முங்கி 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 ஊறி வெளியே வர காட்டிக்கலையே 3 நாள் ஊற வைப்பாங்க. அப்படி 3 நாள் ஊற வைக்கிறதுக்குள்ள இது போய் உள்ள சாக்குக்குள்ள ஊடுருவி அதுக்குள்ள போய் உள்ள உட்காந்துக்கணும். அப்படி உட்காந்துக்கிடுச்சுன்னா அதனுடைய முழு தன்மையும் இந்த நெல் விதைக்கு கிடைச்சிடும். இப்படி பண்ணலாம். சொல்லுங்க, அழகா சொன்னீங்க எப்படி அந்த மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படின்னு.
அதே போல நம்ம வந்து வீடுகள்ல வந்து நிறைய பயிர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல சார், அந்த பயிர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போடுறதுக்குள்ளே நிறைய வண்டு விழுந்துரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருது. இப்போ எந்த விதைகள் வச்சிருந்தாலுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுகள் எல்லாம் எப்படி பராமரிக்கிறது? அதே போல இந்த காய்கறி விதைகள், புடலங்காய், இப்பங்காய், இந்த மாதிரி விதைகள்லாம் எந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்துட்டு இயற்கை முறையில எப்படி பராமரித்து வச்சிருக்கிறது, விதைகள் எப்படி சேமிப்பு பண்ணி வைக்கிறது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, துவர விதையெல்லாம் பாத்தீங்களா, துவரைய வந்து செம்மண்ணோட உருட்டி வைப்பாங்க. துவர விதைய செம்மண் எங்கி இருக்கோ அந்த செம்மண் எடுத்தாந்து அப்படியே உருட்டி 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 அப்படியே வெயில்ல காய வச்சுட்டு நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் கொண்டு எடுத்து கொண்டே வச்சிருப்பாங்க. நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வண்டி கூட விழுதாது, அது மாதிரி வச்சிருப்பாங்க. அதே போல தழுதலைன்னு ஒரு தலை இருக்கு, ஒரு ஒரு செடி, அந்த தழுதலையும் வந்து அதை அந்த சாறு எடுத்து வச்சுக்கிட்டு பிழிஞ்சுக்கிட்டு அதுல வந்து இது மாதிரி உளுந்துக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வைப்பாங்க. அதையும் காய வச்சுட்டு போட்டீங்கன்னா அதுலயே ஈஸியா வண்டு விழுதாது. அப்ப இதெல்லாம் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு புதிய மெத்தட், அதாவது ஏற்கனவே உள்ளதுதான், நம்ம ஒண்ணு புதுசா சொல்லலாம். அதே போல அந்த காலத்துல வந்து குதிரலதான் வச்சிருப்பாங்க. அந்த குதிரல வைக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த குதிரைக்குள்ள காத்து கூட போகாது. அப்ப காத்து போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிருந்தோம் பண்ணாத அதுல எந்த விதமான வண்டுகளோ எதுவுமே பிடிக்காம இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய மாய்ஸ்சர் சொல்லுவாங்க, அதாவது ஈரப்பதம், ஈரப்பதத்தை வச்சுதான் வந்து ஒரு விதை வந்து ஈஸியா கட்டி போறது நல்லா இருக்கிறத பொறுத்தருக்கு. இப்ப நெல்லுக்கெல்லாம் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா 12% சொல்லுவாங்க, 12% நல்லா காய வச்சு நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அதுல உயிர் எந்த வித சேதாரமும் வராது, நல்லா காய வச்சுட்டு போட்டுருந்தீங்கன்னா. அதே போலதான் எல்லாமே 12% கீழே குறையும் போது ஏதோ அப்படியே வந்து பாதுகாக்கப்பட்டதா உள்ள இருக்குமே தவிர, இப்ப வந்து அவசரப்பட்டு கொண்டு போய் சீக்கிரம் கொண்டு போட்டுங்க அது மாதிரி எடுத்துக்கொண்டு உடனே போய் சேமிச்சு வச்சுக்கணும் வச்சீங்கன்னா நிச்சயமா அதுல வந்து பூசணங்கள் விழுக ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல பூசணம் விழுந்துருச்சுன்னா மற்ற விதைகளுக்குமே பரவி அது கெட்டு போயிடும். அதே போல வண்டுகளுக்கும் அதே மாதிரிதான், இந்த பயிர் வகை பயிர்களுக்குமே ஈரப்பதத்தை வந்து சரியா பயன்படுத்தல, அதாவது சரியான அளவு நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னு சொன்னா நிச்சயமா வண்டு விழுகும். இப்படிதான் வந்து பராமரிச்சு தாராளமா நம்ம திரும்ப திரும்ப நம்ம விதைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதே போல காய்கறி விதைகள்லாம் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, சுரக்காய் இருக்கும் இல்லைங்களா, சுரக்காய், அந்த சுரக்காய் கூட்டுக்குள்ள கொண்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கெட்டு போகாது. சாம்பல்ல தடவி எல்லா விதையும் சாம்பல்ல தடவி வச்சிருந்து அப்படியே வெந்த வெயில்ல காய விட்டு கடைசியா சாம்பலை போட்டு தடவிட்டு அப்படியே கொண்டே வச்சிருப்பாங்க. இப்பதான் கிராமங்கள்லயும் சாம்பலே கிடைக்கிறது இல்லையே, எல்லாமே கேஸுக்கு மாறிட்டாங்க, அதெல்லாம் மாத்தணும் கொஞ்சம் கொஞ்சம். அப்ப அடுப்புல இருக்கிறவங்கள்ட்ட சாம்பலை வாங்கி இந்த விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா விதை வந்து அருமையாக கெட்டு போகாம இருக்கும். இது வந்து பழைய கால முறைகள் சார். ஒரு ரிக்வெஸ்ட் சார், சொல்லுங்க. இப்ப இந்த நுண்ணுயிர் உரங்களை பத்தி பேசுனீங்க சார், அதே மாதிரி வந்துட்டு அந்த பெஸ்டிசைடு இப்ப புதுசெல்லாம் வந்திருக்கு இல்ல சார், இந்த சயனோ பாக்டீரியா அது மாதிரி எல்லாம் இருக்குங்களா சார், அது பத்தியும் நீங்க நிறைய கிளாஸ் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்தடுத்த வகுப்புல சந்திப்போம். நிறைய பிராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரியுது உங்ககிட்ட இருந்து, அதுக்காக சொல்றேன். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கமர்ஷியலா போட்டாங்க, கமர்ஷியல். இப்ப வந்து யாருமே வந்து புறமேட்ல கொடுக்கறது எல்லாமே வந்து கமர்ஷியல், ஏன்னா இயற்கை விவசாயத்துல ஒரே ஒரு பார்ட்டியை சொல்லிட்டு எதனால பிசினஸ் பண்ணாங்களோ அவ்வளவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான உப்பதான். இயற்கையாக வீட்டுல கம்போஸ்ட் போட்டுட்டு நீங்க பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே மச்ச குப்பையில கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு 100 கிலோ குப்பையில, அதாவது 100 கிலோ அதாவது 1 கிலோ குப்பையில எவ்வளவு தலைச்சத்து இருக்குன்றதுன்னு தெரியும், மனுஷத்துக்கு தெரியும். இப்ப அதனுடைய தாக்கத்தை வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முறையாக அளவு, இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வேண்டிய தலை மணி சாம்பல் இருக்கு, அதற்கு வந்து நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு சொல்லலாம். அப்ப இப்போ கை கழுவுடு, அதே இந்த எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் இருக்கு,
ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மாணிக்கம் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பகுதியில் வந்து நெல்லு தான் பயிரிடுவோம். சரி, எனக்கு இப்பதான் அனுபவம் இல்லை, எனக்கு இப்பதான் புதுசா அந்த விவசாயத்துக்கு வந்திருக்கேன். சரிங்க. இதோட அந்த இயற்கை உரங்களை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன் ஐயா. சில பகிரி குழுக்கள்லாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் சர்ச்சம் தான் இந்த இதை பார்த்து இன்னைக்கு காலம்பரம் தான் பதிவு பண்ணி நாளை முக்கால் போட்டு வச்சு பண்ணியிருந்தேன். அது இப்படி தான் அட்மிட் பண்ணேன். அதுமாரி பல உரங்கள் இதோட அளவுகள்லாம் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுமாரி நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லாக இது பண்ண முடியுங்களான்னு கேட்கறதுக்காக. அதாவது இப்ப நீங்க புதுசா பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து ரசாயன உரத்தை குறைச்சிட்டு இயற்கை விவசாயம் பண்ண போறீங்களா, இல்ல வந்து நாங்க ரசாயன உரமும் சேர்த்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அது கம்மி பண்ணிட்டு இதை கொஞ்சம் சேர்க்கலான்றது. அதாவது இயற்கை உரமும் இயற்கையும் சேர்க்கணும், செயற்கையாவும் பண்ணணும், அதுதான் நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப இருக்கிற அந்த சுத்தி உள்ள பொறுத்து நில அமைப்புகள் அப்படி இருக்கு, அதனால அது கொஞ்சம் மாத்தி பண்ணணும். இல்ல தப்பு இல்ல. அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல எல்லாம், நீங்க தஞ்சை எந்த ஊர் சொன்னீங்க? மயிலாடுதுறை மாவட்டம். தஞ்சை தான் இப்ப பிரிஞ்சு மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறையில எங்களுடைய விவசாய டைரக்டரே கேட்டாரு ஜேடி ஆபீஸ்ல, ஏங்க கொண்டாந்து தக்கு கூட கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கிறேன், ஏன் நீங்க வாங்கல அப்படின்னு சத்தம் போடுற அளவுக்கு அங்க புடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கல, இப்ப எங்க பக்கம்லாம் இப்ப கிடைக்கல. நிறைய பேரு டிமாண்ட் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க உங்க விவசாயத்துறைக்கு நீங்க போங்க திங்கக்கிழமை. வேளாண் துறையில போய் விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா வந்து சனப்போ தக்கப்போட உங்கள்ட்ட இருக்கும். அதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ போகும், 20 கிலோட விதைக்கலாம். ஆனா அவங்க வந்து ரிட்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ போகும் சொல்றாங்க. வாங்கி நல்லா விதைச்சு விட்டுருங்க. ஒரு தடவை விதைச்சிட்டு நாத்தங்கால் போடுறதுக்கு முன்னால இதை விதைச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 டன் வரைக்கும் தலை உரம் கிடைக்கும். இது வந்து பசுந்தாள் உரம்ங்கிறதுனால அதனுடைய வேர்கள்ல வந்து முடிச்சுகள் இருக்கும். அதாவது முடிச்சுங்கிறத ஒண்ணும் கிடையாது, அதே யூரியா, இயற்கை யூரியா. நம்ம சொல்றோம்ல அசோஸ்பேர்லாம் பாஸ்போபேட்ரியான்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி அந்த அசோஸ்பேர்லாம் வந்து அதுல வேலை பார்த்து அது என்ன பண்ணிடும், முடிச்சுகள் இயற்கையான யூரியாவை அதுல வச்சுட்டு போயிடும். அது போக வேர்ல தலைச்சத்து கிடைக்குது, அந்த தலைகள்ல வந்து மணிச்சத்து சாம்பல் சத்து கிடைக்கிறதுனால நமக்கு சமச்சீரான ஒரு இயற்கை உரமே வந்து நிலத்துல உருவாயிரும். அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒண்ணு. அது மாதிரி நீங்க வாங்கி உங்க தயவுசெய்து பயன்படுத்துங்க. அப்படியே அங்கேயே கிடைக்காட்டாலும் கூட பிரைவேட்ல நிறைய கிடைக்குது, அதெல்லாம் 100 ரூபா விலை கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. கவர்மெண்ட்ல போனா மானியத்துல இருக்கு, நீங்க பிரைவேட்ல வாங்குறதா இருந்தா முழு வேலை போட்டு வாங்குங்க. நிச்சயமா 20 கிலோ வாங்கி உங்க நல்லா விளைச்சு விடுங்க. ஒரு பூ பூத்த உடனே அப்படியே வந்து மடைக்கு உழுந்து பாருங்க, நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மகசூல் நல்லா கிடைக்கும். அதே போல ரசாயன உரங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நீங்க டிஏபி போடுவீங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிலோ டிஏபி. நான் சொல்றது ரசாயன உரங்கள் சொல்றேன் நான். நீங்க இந்த குப்பையெல்லாம் போட்டுட்டு நீங்க செய்யறதா இருந்தா 50 கிலோ வந்து ரசாயன உரம் டிஏபி வந்து அளவு தொழில போடணும். ஏன்னா டிஏபி போட்டாதே உங்களுக்கு என்ன ஆகும், மணிச்சத்து கிடைக்கும், அது லேச லேசா தான் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு உங்களுக்கு முழு அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டா 25 நாள் அல்லது நீங்க நெல் நடவு செஞ்ச நட்டுட்டு ஒரு 11-20 நாளுக்குள்ள குறுகிய கால ரகம் நீங்க நட்டீங்கன்னா 22 கிலோ யூரியா, 15 கிலோ பொட்டாசு, 5 கிலோ வேப்பமுனா கலந்து போடணும். அதே இதை கொஞ்சம் மத்திய ரகமா இருக்கக்கூடிய 120 நாளுக்கு மேல உள்ள பயிர்கள் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 25-30 நாளுக்குள்ள அதே அளவு 22 கிலோ யூரியா, 15 கிலோ பொட்டாசு, 5 கிலோ வேப்பமுனா போடணும். இதே போல இன்னொரு 15 நாள் கழிச்சுட்டு ரெண்டாவது களை எடுத்து 22 கிலோ யூரியா, 10 கிலோ பொட்டாசு, 5 கிலோ வேப்பமுனா போடலாம். அடுத்து மூணாவது டோஸ் வந்து கரெக்டா 45வது நாள் வெறும் யூரியா மட்டும் 22 கிலோ போட்டா போதும். அதுவும் கூட கிளைமேட்டை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா இயற்கையிலேயே மழை விழுந்தாலோ இடி மின்னல் வந்தாலோ
நிச்சயமா யூரியாவோட பயன்பாடை நீங்க பயன்படுத்தவே வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா தலை வந்து பச்சையா இல்லைன்னா தான் நீங்க யூரியா பயன்படுத்தணும். தலை பச்சையா இருந்துச்சுன்னா யூரியா பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் உர அளவு. இதுக்கு மேல நீங்க 1 கிலோ கூட போட்டாலும் உங்களுடைய மண்ணை நீங்களே கெடுக்கிறதா அர்த்தம். இதுதான் வந்து காமனான ரெக்கமெண்டேஷன். இதுக்கு இல்லை என்ன நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மண்ணை போய் ஆண்டுக்கு 1 தடவை போய் பரிசீலனை பண்ணுங்க, மண்ணை பரிசோதனை பண்ணுங்க, வெறும் 20 ரூபாங்க. அதை பிரகாரம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் வந்து குறையும். 2வது வந்து உங்க நிலமும் நல்லா வளமா இருக்கும். சரிங்களா? சரிங்க. நான் நன்றியா நன்றியா நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. ஏதோ சந்தேகங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு கேட்கிறேன். தாராளமா கேளுங்க. சின்ன ஒரு தகவலையா இதுமாரி பயிற்சி வகுப்பு கொஞ்சம் அடிக்கடி நடந்தாலும் அடுத்து கொஞ்சம் பயிற்சி குழுக்கெல்லாம் அடுத்த இடத்துல இருந்து பண்ணி விடலான்னு இருக்கேன். நீங்க இப்ப எங்க இருந்து நீங்க இல்ல, அதாவது நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். என்ன வந்து இந்த நிறுவனத்துல வேலை பார்த்ததுனால நீங்க வாங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால வந்தேன். நான் அடிக்கடி உங்க கூட வர முடியுமா முடியலையேங்கிறதெல்லாம் வந்து என்னோட டயத்தை கொடுத்துதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக நான் வருவேன் கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி 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 வணக்கம் சார். வாரந்தோறும் வந்துட்டு இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம இதுல வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எந்த குழுல இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுடைய நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நாங்க வந்து இந்த நடத்துற குழுக்கள்ல உங்களை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாரந்தோறும் பயிற்சிகள் ஏதாவது ஒரு தலைப்புகள்ல பயிற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதுல கலந்துக்கலாம், பயன்பெறலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மட்டும் நீங்க கொடுங்க, நாங்கள் குரூப்ல ஆட் பண்ணி விடுறோம் சார். 9 8 6 5 2 0 3 5 6 9 6 9 சரிங்க சார். உங்களை நாங்க ஆட் பண்ணி விடுறோம். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலரா நீங்க வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். சார் வந்து வாரந்தோறும் வரலைனாலும் அவங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம கொண்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற யாரையும் சந்தேகங்கள் இருந்தா சார் கிட்ட கேட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி நிகழ்ச்சி செஞ்சுக்கலாம். நன்றி நன்றி.